வகமான் கேரளா. பச்சை பசுமையான மலைகளும் நீர்வீழ்ச்சிகளும் அட்வென்ச்சர்ஸும் நிறைஞ்சி இருக்கிற, எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு இடம். அங்கே யாரோட உதவியும் இல்லாமல் நீங்களே பட்ஜெட்டாக 2-3 days எங்கெல்லாம் போகலாம், என்னெல்லாம் பார்க்கலாங்கிறத நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல் உங்களை வரவேற்கிறது மக்களே. சென்னை டு வகமானுக்கு ஒன் ஆஃப் த ஷார்டஸ்ட் ரூட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கோட்டயம் போகிறது தான். நாங்கள் சென்னையிலிருந்து கிளம்பி கோட்டயமுக்கு ட்ரெயினில் போனோம். நைட்டு 9 மணிக்கு ட்ரெயின் ஏறின நாங்கள் அடுத்த நாள் காலையில் கோட்டயமுக்கு 4 மணிக்கு போய் சேர்ந்தோம். அங்கே சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு கோட்டயம்லேருந்து வகமானுக்கு நாங்கள் பஸ் ஏறினோம். அங்கேருந்து கோட்டயமுக்கு 60 கிலோமீட்டர் வரும். வகமானுக்கு கோட்டயம்லேருந்து டைரக்ட் பஸ்ஸும் இருக்குது. ஆனால் நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு 2 பஸ் மாறி போனோம். பஸ்ஸில் ஏறின கொஞ்ச நேரத்திலே இயற்கை அதோட அழகை எங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சது. ஆல்ரெடி ஈரிய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது போக அந்த சுத்தமான காற்றும் சுற்றி இருந்த மரங்கள் செடி கொடிகள் தோட்டங்கள்லாம் பார்த்துட்டே போனதில் நேரமே தெரியலை. நாங்கள் வகமான் ரீச் ஆகும் போது மதியம் 12 மணி இருக்கும். ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வந்த உடனே ஃபஸ்ட்டு போனது ஜீப் சஃபாரி. இந்த ஜீப் சஃபாரியில் மொத்தம் 5 இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதா சொன்னாங்க. அது என்ன இடங்கிறத இப்போ பார்ப்போம். முதல் இடமா மெடோஸ் வியூ பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நார்மல் ரோட்டில் ஆரம்பித்து ஆஃப் ரோடில் அழகாக கூட்டிகிட்டு போய் மேலே நிறுத்தினாங்க. நீங்கள் அவ்வளோ ஒன்றும் இல்லையேன்னு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த டைம் லேப்ஸையும் அடுத்து வரப்போகிற ட்ரோன் ஷாட்ஸையும் பாருங்கள். அப்போது இந்த இடம் எவ்வளோ அழகாக பறந்து விரிஞ்சு இருக்குங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த இடம் ஃபேமிலிஸ் அண்ட் குரூப்பாக வரவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். அங்கேருந்து கிளம்பி 2வது இடமா உளுப்புணிக்கு கூட்டு போனாங்க. ஆனால் போகிற வழியிலேயே தப்புன்னு வண்டியை ஒரு சின்ன மேடு மேலே ஏற்றி கொண்டு போய் நிப்பாட்டினாரு. இது என்னடா இடம்னு பார்த்தா இடுக்கி டேமோட வியூ பாயிண்ட் அங்கேருந்து தெரிஞ்சது மக்களே. நாங்கள் பார்த்ததை இப்போ நீங்களும் பார்த்து ரசிங்க. இது ஒரு அமேசிங்கான ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா கம்ப்ளீட்டாக காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. இந்த காட்டுக்குள்ளே மொத்தம் நம்ம 7 கிலோமீட்டர் போவோம் மக்களே. அதனால ட்ராவலே பயங்கர ஜாலியாக போச்சு. இதுக்கப்புறம் ஒரு இடத்துல வண்டியை நமக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க. அங்கேருந்து நம்ம நடந்து போகணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஒரு குட்டி ட்ரக்கில் நடக்க ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 10-20 நிமிஷத்துலேயே நம்ம உளுப்பூனி வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். இந்த ட்ரக் யார் வேணால் நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கல் இருக்கும். ஸோ வழுக்காமல் வலிக்காமல் இருக்க ஷூஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இது ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான், இருந்தாலுமே இதில் நீங்கள் குளிக்கலாம் மக்களே. நாங்கள் சும்மா அங்கே கால்லாம் நினச்சிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற உளுப்பூனி டனலுக்கு நடந்து போக ஆரம்பித்தோம். இந்த டனலோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா டேம்லேருந்து வர எக்ஸஸ் தண்ணியாக இதுக்கு டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் இதுவுமே இப்போ பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆகிடுச்சு. அப்படி எக்ஸஸ் வாட்டர் டைவர்ட் பண்ண போகிறாங்கன்னா முன்னாடியே வார்னிங்ஸ்லாம் கொடுத்துருவாங்க, யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் மற்ற நேரத்தில் நம்ம உள்ளே போய் பார்க்க முடியும். இந்த டனலோட லென்த் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2-2.5 கிலோமீட்டர் இருக்கும்னு சொல்கிறாங்க. கரண்ட் ஆஃப் ஆனால் ஹாஸ்டலில் கத்துற மாதிரி இந்த பாய்ஸ் மூமெண்ட் நிறைய பேர் உள்ளே காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. உள்ள லைட்ஸ்லாம் இல்லாதனால குபீர் இருட்டாகவே இருந்துச்சு மக்களே. அண்ட் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் கொஞ்ச தூரம் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டோம். இந்த ட்ரெக் வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் டனலை பார்க்கறதுக்கு 180 ரூபாய்க்கு நம்ம டிக்கெட் வாங்கணும். அதை நம்ம வெளியே வாங்கிடுவோம், அப்போ தான் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து ரொம்பவே ஹைப் பண்ண உளுப்பூனி சூசைட் பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். டிரைவர் கியர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி அங்கே கிளைமேட் டக்கு டக்குன்னு மாறிட்டு இருந்தது. மழை வெயில்னு அந்த வரிசையில் பனிமூட்டம் எங்களை சூழ்ந்துருச்சு. எங்களை கூப்பிட்டு போன டிரைவரே இந்த வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நாங்களும் அந்த வியூ பாயிண்டில் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அப்போவும் பனிமூட்டம் போகலை. ஸோ ரீசெண்டாக நாங்கள் திரும்பி போயிட்டோம். சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருந்தா எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கிட்ட சொல்லுங்கள். இந்த ஜீப் சஃபாரிக்கு இவங்க 3000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக இந்த ஒரு ஜீப்பில் 6 பேர் வரைக்கும் நம்மளால் போக முடியும். அடுத்த நாள் அதாவது Day 2 ஏர்லி மார்னிங்கை நாங்கள் கிளம்பி வகமானோட மஸ்ட் விசிட் பிளேஸான மர்மலா வாட்டர் ஃபால்ஸ்க்கு நாங்கள் கிளம்புறோம். இது வகமான்லேருந்து அப்ராக்சிமேட்டாக 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நாங்கள் வகமானுக்கு வந்த உடனே காரை ரெண்ட் எடுத்துக்கிட்டோம். அதனால் ட்ராவல் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்கிறத பொறுத்து பைக் இல்லைனா கார் ரெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர். இந்த வாட்டர் ஃபாலுக்கு நீங்கள் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போனால் கூட்டம் இருக்காது. அதனால் நீங்கள் ஜாலியாக தனியாக ப்ரைவேட்டாக என்ஜாய் பண்ண முடியும்.
காரை பார்க் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்ச சில நிமிஷங்கள்லயே எங்களால ஃபால்ஸை பார்க்க முடிஞ்சது. வகமான்ல எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே மலையாளத்துல இருந்துச்சு. ஸோ வார்னிங் சைன்ஸ்ல போட்டிருந்த விஷயங்களை எங்களால படிக்க முடியல. எலும்பு கூடலாம் போட்டிருக்காங்க, அப்போ பார்த்து இருக்கணும் போலன்னு நாங்களே புரிஞ்சுக்கிட்டு எங்க ட்ரெக்கிங்கை நாங்கள் கண்டினியூ பண்ணோம். இந்த அழகான நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்கு நம்ம சுமாராக ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்து போகிற பாதையும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அதனால ஷூஸ் போட்டுக்கோங்க, தண்ணி பாட்டில் கொண்டு போங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரண்டு கிலோமீட்டர் ட்ரெக்கிங்கோட முடிவாக நாங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸை போய் ரீச் பண்ணோம். மக்களே, இதோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 அடி மக்களே. அப்போது அதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கும்னு. இங்கே குளிக்கலாம், பட் கேர்ஃபுல்லாக குளிங்க, கொஞ்சம் பார்த்து ஓரமாக குளிங்க. இப்போது இந்த அழகான நீர்வீழ்ச்சியோட சில ட்ரோன் ஷாட்ஸை பாருங்கள். தண்ணி உள்ள ஸ்பீடுக்கு எவ்வளோ நீந்தினாலும் அது பக்கத்தில் போகவே முடியல, அந்த அளவுக்கு தண்ணியோட வேகம் இருந்துச்சு. நாங்கள் ஹோட்டலில் குளிக்க சோம்பேறிப்பட்டு இங்கே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி குளித்தோம். இந்த நீர்வீழ்ச்சியில் நீங்கள் அரை நாள் வரைக்கும் ஜாலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணி ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டுட்டு மெடோஸ்க்கு நாங்கள் கிளம்பணும். இதோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். அங்கே போட்டிங், ஜிப்லைன், முக்கியமாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கைட்லாம் பார்க்க முடிஞ்சது. சின்ன பசங்க அதெல்லாம் ரொம்பவே விரும்பி வானத்தில் விட்டுட்டு இருக்கிறத பார்க்கவும் முடிஞ்சது. அண்ட் இதெல்லாம் போக அங்கேருந்து தெரிகிற சீனரியும் வேற லெவலில் இருந்துச்சு. அங்கேருந்து கிளம்பி நாங்கள் போன அடுத்த ஸ்பாட் அட்வென்ச்சர் பார்க். இங்கே காருக்கு 50 ருபீஸ் பார்க்கிங் சார்ஜஸ் வாங்கினாங்க. அண்ட் இதுக்குள்ளே எக்கச்சக்கமான ரைட்ஸ் இருந்துச்சு மக்களே. என்னென்னு கேட்டிங்கன்னா ஏடிவி ரைட், ஸ்கை சைக்கிளிங், பெயின் பால், ஆர்ச்சரி, பர்மா பிரிட்ஜுன்னு நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் விட முக்கியமான ஹைலைட் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா பேராகிளைடிங் தான் மக்களே. வகமானோட நம்பர் 1 மஸ்ட் டூ திங்ஸ்னு இதை கண்டிப்பாக சொல்லலாம். நாங்கள் போகும்போது ஒரு ஆளுக்கு 4000 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இந்த ரேட் சீசனை பொறுத்து மாறுபடலான்னு நாங்கள் நம்புகிறோம். மேலே பறக்கும்போது அங்கேருந்து தெரிஞ்ச வியூ அப்படி இருந்துச்சு, அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே இதை கண்டிப்பாக சொல்லலாம். இப்போது நாங்கள் எடுத்த சில அருமையான ட்ரோன் ஷாட்ஸை நீங்களும் பாருங்கள். இதோட இந்த அருமையான நாளை பேராகிளைடிங்கோட நாங்கள் முடித்தோம். Day 3 அண்ட் லாஸ்ட் டே மார்னிங் ஜஸ்டின் பாயிண்ட்டுக்கு நாங்கள் கிளம்பணும். அதுக்கு முன்னாடி நாளே நாங்கள் ஜீப் டிரைவர்கிட்ட பேசி வச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. 2வது நாள் ஆஃப்ரோட்லாம் ஒன்றுமே இல்லடாங்கிற மாதிரி அப்படி ஒரு ஆஃப்ரோட் மக்களை போட்டு குலுக்கி எடுத்து நூடுல்ஸ் மாதிரி தான் மேலே போய் நாங்கள் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட் வாக் தான், உங்களுக்காக சுட சுட ஒரு அமேசிங்கான ஒரு வியூ காத்துக்கிட்டு இருக்கும். ஜஸ்டின் வியூ பாயிண்ட்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே அவ்வளோ அமேசிங்கான பிக்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் டிஸப்பாயின்மெண்ட்டே பண்ணாமல் அப்படி இருந்துச்சு. நீங்கள் உங்கள் கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் கூட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பிக்ஸ்லாம் கூட எடுக்க முடியும். அந்த மவுண்டைன் ஆஃப்ரோட் முடிச்சுட்டு லோயர் பைன் ஃபாரஸ்ட்டுக்கு நாங்கள் போனோம். இது நம்ம ஊட்டி பைன் ஃபாரஸ்ட் வைப்ஸை லைட்டாக கொடுத்துச்சு. பட் இதோட அல்டிமேட் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வெட்டிங் ஃபோட்டோஷூட்லாம் எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பிளான்ஸ் இருந்தால் இது ஒரு பெர்ஃபெக்டான ஸ்பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரீல்ஸ் எடுக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்பாட். பட் நீங்கள் தி பாய்ஸாக இருந்தால் மேலேயும் கீழே ஒரு 3 தடவை சுற்றி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிடலாம். அதோட 3rd டேவோட லஞ்சுக்கு நம்ம வந்தோம். அங்கேருந்து பஸ் பிடிச்சி திரும்ப கோட்டயமுக்கு போனோம். அண்ட் திரும்ப அங்கேருந்து சென்னைக்கு ட்ரெயின். திஸ் இஸ் ஹவு நீங்கள் வகமானுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட அழகாக பிளான் பண்ணி போக வேண்டியதுக்கான ஐட்னரி. ஒருவேளை சப்போஸ் இல்லைப்பா இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு தோணுச்சுன்னா வீடியோவில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இவங்களே உங்களுக்கு பேக்கேஜ் மாதிரியும் ப்ரொவைட் பண்ணி தருவாங்க, ரூம்ஸும் புக் பண்ணி தருவாங்க.
உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் ஒரு சாய்ஸ் எடுங்க மக்களே. இதோட இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அல்காரிதம் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணும். அது போல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதுக்கும் மறக்காமல் போய் ஒரு லைக் ஃபாலோ எல்லாம் போடுங்கள். Until then, this is Nidish signing off. Tada, bye-bye. இன்னொன்னு இன்னொன்னு.